வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் இரண்டு நபர்கள் அளவுக்கு எப்படி தக்காளி சாதம் பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சாதத்தை வந்து இது போல் நல்லா உதிரியாக வந்து வடித்து வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நபர்களுக்கு அளவு பார்த்திங்கன்னா 200 ml டம்ளர் இருக்குன்னா அதில் வந்து 1.5 டம்ளர் போடுங்க அரிசி. 200 ml டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி போட்டு இது போல் சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போடுங்க. கடுகு நல்லா வெடித்து பொரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1/5 கிராம்பு. கிராம்பு வந்து வெடிக்கும், அதனால் இதை சேர்த்துட்டு உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே வெங்காயம் சேர்த்து, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 5, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். இதை கூடவே 1/5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது இஞ்சி பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இஞ்சி பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா 4 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் 4 நிமிஷம் வதக்கணும். பாருங்கள், 4 நிமிஷம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 பச்சை மிளகாவும் இந்த காஞ்ச மிளகாய் தூளும் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வதக்கணும். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும், அதனால தான் தண்ணி சேர்க்க வேணான்னு சொல்கிறேன். வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம். பாருங்கள், 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கிட்டேன். அந்த எண்ணெய் திரண்டு அப்படியே ஓரமாக அப்படியே வருது பாருங்கள், இது பார்க்கும்போதே தெரியும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோதான். இந்த டைப்பில் நீங்கள் செய்து பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா அல்லும். அப்படியே ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நம்ம ரெடி பண்ணது இந்த ஆற வச்சிருக்கிற சாதத்தில் சேர்த்துருங்க. சூடாகவே வந்து நீங்கள் கிண்டலாம், ஏன்னா சாதம் வந்து நல்லா நமக்கு ஆறி தான் இருக்கும் இல்லையா, அதனால் சூடாகவே கிண்டலாம். இதை உடனே சாப்பிட்றத விட இதை நல்லா கிண்டிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க, அப்புறம் வந்து சாப்பிடுங்க. அந்த உப்பு காரம்லாம் அந்த சாதத்தில் ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே அந்த சாதமாக கிண்டது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த லெமன் சாதம், புளி சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இது போல் தக்காளி சாதம் எல்லாமே. இது வந்து 2 நபர்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் இது என்ன பண்ணணுனாக்கா, இதை தயார் செய்து மூடி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து கிளம்பி அப்படியே சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நல்ல சுவையான தக்காளி சாதம் நமக்கு தயாராகிடுச்சு. அப்படியே 1/2 மணி நேரம் மூடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் பேச்சுலர்ஸ் ஈஸியாக செய்கிற அளவுக்கு இந்த தக்காளி சாதம் நான் இப்போ செய்து காமிச்சிருக்கேன். ரெண்டு பேருக்கு அளவு நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி செய்து பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை ஒரு மாங்காய் ஊறுகாய் இது இருந்தாலே போதும், இல்லை ஒரு அப்பளம் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, செய்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.